தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். பயணி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, அமமுக உள்ளிட்ட மாற்று கட்சிகளிலிருந்து விலகிய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஓட்டுநர்களுக்கு அமைச்சர் துரைக்கண்ணு சீருடைகளை வழங்கி வரவேற்றார். உலக புகழ்பெற்ற நாகை மாவட்டம் மேலநாகூர் தர்காவின் கந்தூரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சாஹிப் உமார்களால் துவா செய்யப்பட்ட கொடியானது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தர்கா முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர்ச்சத்திரம் அருகே பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அருணாபேரில் உள்ள கோவில் முன்பாக பெண்கள் பாரம்பரிய நடனங்கள் ஆடியும் சிறுவர்கள் சிலம்பம் சுற்றி அசத்தினர். பின்னர் சப்பரத்தில் எழுந்தருளி ஊர்வலமாக வந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் திமுகவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் அவர்கள் அனைவரும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்தவர்களை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வரவேற்றார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி தனியார் பள்ளியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கிண்டர் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. ஈரோடு சந்தப்பேட்டை அருகிலிருந்து துவங்கிய கிண்டர் மாரத்தான் ஓட்டம் முக்கிய சாலைகள் வழியாக அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தை அடைந்தது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் சிலம்பாட்டப் போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, சிவகங்கை, தேனி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர். தாக்க வருபவர்களிடமிருந்து தற்காத்துக் கொள்வது என்பதை பற்றியும் சிலம்பு சண்டை மூலம் அவர்கள் செய்து காட்டினர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நடந்த மாடுபிடிக்கும் போட்டியில் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு தமிழக ஆந்திர மாநில எல்லையான சித்தூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊர்களில் மாடுபிடிக்கும் போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ராமக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற மாடுபிடிக்கும் போட்டியின் போது மாடுபிடிக்க முயன்ற அப்துல் பாஷா என்பவர் மாடு முட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஒற்றுமையை வளர்க்கும் விதமாக பல்வேறு மதத்தினரால் சமத்துவ பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ராம்நகர் பகுதியில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளிலும் பல்வேறு போட்டிகளிலும் அனைத்து பெண்களும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்தில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் கால்நடைகளை சாலைகளில் திரியவிடக்கூடாது என ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகள் கைப்பற்றப்பட்டு கோசாலைகளில் ஒப்படைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் ஊராட்சி நிர்வாக சார்பில் கால்நடைகளை சாலைகளில் சுற்றித் திரிவது குறித்து தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அம்மாபேட்டையை அடுத்துள்ள குருவரெட்டியூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் போனஸ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் 220 பயனாளிகளுக்கு 2,40,000 ரூபாயை போனஸ் தொகையாக வழங்கினார். மேலும் அனைவரும் புகையில்லா போகி பண்டிகை கொண்டாட வேண்டும் என அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். தூத்துக்குடியில் நடந்த மாநில அளவிலான யோகா போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்.
பல்வேறு பிரிவின் கீழ் நடத்தப்பட்ட இந்த யோகா போட்டியில் தூத்துக்குடி மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனை ஏராளமானோர் நேரில் கண்டு களித்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.